நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாகட்டும். பிரபல ஜோதிடர் சிராக் தருவல்லா கணிப்பின்படி May 20, 2023 அன்று 12 ராசிகளின் பலன்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மேஷம், இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும். உங்கள் கெரியரில் சரியான பாதையை கண்டறிவீர்கள். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள். ரிஷபம், உத்தியோகத்தில் சிறந்த தினமாக இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சொத்துக்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். மிதுனம், இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும். புதிய திறமை மற்றும் அனுபவம் கிடைக்கும். பல சவால்களை எதிர்கொள்வீர்கள். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். கடகம், தொழிலில் உங்களது திட்டங்களை இன்று வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். தொழில் ரீதியான ஆதாயம் தரும் பயணம் செய்வீர்கள். சிம்மம், தொழிலில் புதிய ஆர்டர்களை ஏற்பதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கு உதவும் நபரை சந்திப்பீர்கள். சொத்துக்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். கன்னி, வேலையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புள்ளது. சீனியர்களுடனான உங்கள் உறவு பலப்படும். சாப்பாட்டை குறைக்கவும். துலாம், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சொத்துக்களில் முதலீடு செய்வது செல்வத்தை பெருக்கும். உங்கள் ரகசியத்தை யாரிடமும் பகிர வேண்டாம். விருச்சகம், இன்று உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதன் மூலம் மன அமைதியும் நிம்மதியும் அடைவீர்கள். சர்ச்சைகளில் சிக்க வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தனுசு, இன்று சிறந்த நாளாக அமையும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். கடின உழைப்புக்கான வெற்றியும் பலனும் கிடைக்க வேண்டுமென்றால் பொறுமையை காக்கவும். மகரம், உங்கள் திறமை வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் கெரியர் டிராஃப் ஏற்றம் காணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாதீர்கள். அதை தவிர்க்க முயற்சிக்கவும். கும்பம், நண்பர்களுடன் இன்ப சுற்றுலாவுக்கு திட்டமிடுவீர்கள். கணவன் மனைவிக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சவால்களை எதிர்கொள்வீர்கள். அமைதியாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்கவும். மீனம், ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தவும். இன்று முழுவதும் வேலையில் பிஸியாக இருப்பதால் சோர்வடைவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் குறித்து துணையிடம் விவாதிப்பதை தவிர்க்கவும்.